இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு chili parotta. நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ்ல இந்த chili parotta ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் ரொம்பவே காரமா வந்து சாப்பிட்டுருப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட்டா ஸ்வீட்டான சாஸ்லாம் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்க கூடிய வகையில இந்த டிஷ் எப்படி பண்றது? வீட்லயே இவ்வளவு தூரம் ஈஸியா பண்றது அப்படின்னு பாருங்க. வணக்கம். ஹோட்டல் ஜீவன் கஃபேல இருந்து செஃப் மாரியப்பன். இன்னைக்கு செய்ய போற டிஷோட நேம் chili parotta. அதுக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச புரோட்டாவை வந்து கியூப்ஸ் கட்டிங் பண்ணிக்கணும். ஒரு புரோட்டா வந்து 15 கட் பண்ணிக்கணும். உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், வெங்காயம் வந்து கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். குடமிளகா அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காய தலை இது அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். சில்லி பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சீக்கிரமே பண்ணலாம். அந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது எங்களோட ஜீவன் கஃபேல வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஃபுட்டு. அது 4 to 7 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் விட்டு போகிற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரம் இங்கே வந்து எங்கள்கிட்ட அந்த சில்லி பரோட்டா சாப்பிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இப்போ அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி சில்லி பரோட்டா. இதை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவார்ட்டர் பிளேட்டில் வந்து
இது பார்க்கறது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அது, ஆனால் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கும் அது. ரொம்ப குயிக்காக செய்கிற ஃபுட்டு இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியம் சமையலில் இப்போ ஒரு சின்ன பிரேக்.